ஹலோ ட்ரீமர்ஸ், உங்கள் எல்லாரையும் நான் என்னோடய வேர்ல்டுக்கு அன்போடு வெல்கம் பண்ணுறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக பிடிஎஸ்ல உள்ள எல்லா மெம்பருமே தன்னுடைய தனித்தனியான சோலோ ஆல்பம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து சுகாவும் அவருடைய சோலோ ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதோடய நேம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆகஸ்ட் டி. ஸோ சுகா மட்டும் இல்லை, பிடிஎஸ்ல இது வரைக்கும் 5 மெம்பர்ஸ் வந்து சோலோ ஆல்பம்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க சுகாவோட சேர்த்து. இன்னும் வியும் ஜங்குக் மட்டும்தான் அவங்களோட சோலோ ஆல்பமாக ரிலீஸ் பண்ணலை. ஸோ வேர்ல்டுலே வந்துட்டு கேபாப்பில் சோலோ வேர்ல்டு டூரை அறிவித்த மொதல் ஆள் வந்துட்டு சுகா தான். ஸோ அதனால் அவரோட வேர்ல்டு டூரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பயங்கரமான ஒரு வேர்ல்டு டூராக தான் இது இருக்குது. ஸோ இந்த ஆல்பமில் வந்து மொத்தமாக 10 சாங் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்பமோட முன்னாடி ரிலீஸ் ஆகும்போது சுகா வந்து நிறைய இன்டர்வியூ, அதுக்கப்புறம் நிறைய ஷோக்கெல்லாம் வந்திருந்தார். இந்த ஆல்பம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, அவரோட பர்சனல் லைஃபு, அவரைப்பட்ட கஷ்டம், அது அவரோட ஹாப்பினஸ், இது எல்லாமே சொல்கிற வகையில் தான் இந்த ஆல்பமோட ஒவ்வொரு சாங்கும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஐயுவோட சேர்ந்து ஒரு சாங் வந்து பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜேஹோப்பும் சுகாவும் சேர்ந்து ஒரு சாங் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து இந்த ஆல்பம்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்பம்கான வேர்ல்டு டூரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதோட ஃபேன் மீட்டு, அதுக்கப்புறம் ஃபேன் சைன் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிமின் வந்து அவரோட சோலோ ஆல்பமில் 1 நிமிஷம் ஆர்மிஸோட வீடியோ கால் பேசுகிற ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதே மாதிரி சுகாவோட இந்த சோலோ ஆல்பம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் வீடியோ கால் ஃபேன் சைன் வந்து வச்சுருக்காங்க. அதாவது 1 நிமிஷம் 60 செகண்ட்ஸ் ஆர்மிஸ் கூட வந்து பேசலாம். அந்த லக்கி ஆர்மிஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பிடிஎஸோட மெம்பர்ஷிப் கார்டு வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம இந்தியாவிலிருந்தும் ஒரு பொண்ணு வந்து ஜிமினோட வீடியோ காலில் பேசியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி என்னால் சரியாக வீடியோவும் போட முடியல. ஆர்மி சுகாவோட ஃபேன் மீட்டில் வந்துட்டு வீடியோ கால் ஃபேன்சைன் இருக்கு இல்லையா, அது வந்து மே 20ஆம் தேதி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்ம இந்தியாவிலேருந்து ஏதாவது ஒரு லக்கி ஆர்மி சுகா கிட்டே பேசுகிறாங்களா அப்படின்னு. ஸோ அதை பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ வந்து போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா ஃபோட்டோவும் சுகாவோட வேர்ல்டு டூர் கான்சர்ட்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் தான். பார்க்குறதுக்கே எவ்வளோ கோலாகலமாக இருக்குது. அவ்வளோ ஆர்மிஸ்க்கு நடுவில் சுகா ஒரே ஆளாக தனியாக பாடிட்டுருக்காரு. ஸோ பார்க்க ரொம்பவே, எனக்கு அந்த வீடியோலாம் பார்க்கும்போது பயங்கர எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் போலியே அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன், ஆச்சரியம் கூட பட்டேன். இந்த வேர்ல்டு டூருக்கு வந்து ஜிமின் வந்து வந்திருக்காரு, ஒரே ஒரு வேர்ல்டு டூர் கான்சர்ட் அப்போ. அப்போது வந்து ஜிமின் வந்ததுனால ஆர்மிஸ் எல்லாருமே ஜிமினை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது வந்து சுகா வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபோக்கஸ் ஆன் மீ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆர்மிஸ் எல்லோரும் என்ன கவனிங்க அப்படின்ற மாதிரி சுகா இப்படி சொன்னதும் ஜிமின் சிரிச்சுட்டே வந்து சுகாவை பக்கம் கையை நீட்டி ஆர்மிஸ் எல்லாரும் அங்கே கவனிங்க அப்படின்னு அவரும் அவரோட சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட்லேயும் சரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அதை பாருங்கள். ஏன்னா அது ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. கான்சர்ட்டை சுகா முடித்ததும் சுகா அதுக்கப்புறம் ஜிமின் ரெண்டு பேருமே வேவர்ஸ் ஆப்பில் லைவ் வந்து ஆர்மிஸ் கூட ரொம்ப நேரமாக பேசினாங்க. சுகாவோட இந்த வேர்ல்டு டூர் பற்றியும் சுகாவோட ஆல்பம் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வேர்ல்டு டூரோட கிளிப் வீடியோ இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் இல்லை யூடியூப்பில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்க்கும்போது அப்படியே சுற்றிலையும் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் ஒத்தால வந்து சுகா பாடிட்டு இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே சமயம் இங்கே உட்காந்துட்டு வீடியோவாக பார்க்கும்போது எனக்கு என்னமோ எனக்கே அவ்வளோ எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கம்சாமிதா.